வணக்கம். இப்ப வந்து பிசுவனுக்கு வந்து எப்படி கண்ட்ரோல் வைரிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து நான் ரெண்டு கான்டக்டர் எடுத்திருக்கேன், ஒரு டபுள் போல் எம்சிபி, ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எடுத்திருக்கேன். மேக்சிமம் 350 டெம்பரேச்சர் இருக்கு. இது டெம்பரேச்சர் சென்சார். இப்ப பாத்தீங்கன்னா இது 110 வோல்ட் ஹீட்டரு. பிசுவனில் வந்து 3 ரேக் இருக்கும். ஒரு ரேக்கில் வந்து மொத்தம் டாப்பில் வந்து 6 கீட்ரு, டவுன் சைடு வந்து ஒரு 6 கீட்ரு இருக்கும். 110 வோல்ட்டு. இதை வந்து நம்ம வந்து சீரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டார் பண்ணணும். இதே 230 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா இது 3 மட்டும் போதும் ஸ்டார் பண்ணுறதுக்கு. ஆனால் 110 வோல்டேஜ் இருந்துச்சுன்னா சீரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டார் பண்ணுங்கள். பிசுவனில் வந்து ஒரு ரேக்கில் வந்து டாப்பில் வந்து 6 கீட்ரு, அதே மாதிரி டவுன் சைடு வந்து ஒரு 6 கீட்ரு இருக்கும் ஒரு ரேக்கில். இப்போ வாங்க கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பவர் வயரிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்சிபியிலேருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்துக்கிறேன். அதை வந்து கான்டாக்டருக்கு வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கான்டாக்டருக்கு ஒரு இன்புட் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு லூப் எடுத்து வந்து செகண்ட் கான்டாக்டருக்கு வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். நான் ரெண்டு கான்டாக்டருக்கு வந்து பேஸ் வந்து நான் லூப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து 3 பேஸும் யூஸ் பண்ணணும். நான் வந்து சிங்கிள் பேஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் டெஸ்டிங்க்காக. நான் ரெண்டு கான்டாக்ட் வந்து பேஸ் வந்து நான் லூப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நியூட்ரலு, எம்சிபியிலேருந்து ஒரு நியூட்ரல் வயர் எடுத்துக்கிறேன். அதை வந்து கான்டாக்டுக்கு வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் கான்டாக்ட்லேருந்து செகண்டுக்கு நான் லூப் பண்ணிக்கிறேன் நியூட்ரலை. ஃபஸ்ட்டு செகண்டுக்கு வந்து நான் லூப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேஸ் நியூட்ரல் வந்து நம்ம இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் வயரிங்க்கு வந்து எம்சிபியிலேருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மாடல் நிறையா இருக்கு. 9001X மாடல்லே நிறையா இருக்கு. எந்த எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாடல் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்புட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அதே மாதிரி 7, 8, 9, 10, 11. இப்போ பார்த்தீங்கன்னா 10, 11 வந்து 230 வோல்ட்டு, 10, 11 வந்து 230 வோல்ட்டு. அதே மாதிரி 9, 9க்கு வந்துச்சுன்னா நீங்கள் 380 வோல்ட் கொடுக்கலாம். 2 பேஸ் 415 வோல்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிங்கிள் பேஸ் தப்பில் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் 10, 11 எடுத்துக்கிறேன். 10ல் வந்து பேஸ் கொடுத்துக்கிறேன். டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் 10ல் வந்து நான் பேஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நியூட்ரலு, நியூட்ரலில் வந்து நான் 11 கனெக்ட் பண்ணிக்கிறேன். 11லேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து அதை வந்து நான் நியூட்ரலில் வந்து எம்சிபியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து அடுத்ததா வந்து 10ல் இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து இது வந்து பேசு. 10ல் இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து அதை வந்து 5 வந்து காமனு, 6 வந்து லோடு,
அப்படின்னா நான் ஃபைவ்க்கு வந்து காமனுக்கு வந்து ஒரு லூப் கொடுத்துக்கிறேன், டென்னுக்கும் ஃபைவ்க்கு வந்து நான் லூப் பண்ணிக்கிறேன். இது வந்து காமன், டென்னுக்கும் ஃபைவ்க்கு நான் லூப் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக வந்து சிக்ஸில் இருந்து அவுட் எடுத்துக்கிறேன், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிக்ஸில் இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட ஏ ஒன்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் கான்டாக்ட் வந்து நான் லூப் பண்ணிக்கிறேன், ஏ ஒனுக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கு வந்து நான் லூப் பண்ணிக்கிறேன். இதுல இருந்து அவுட் எடுத்து வந்து ஏ ஒன்ல கனெக்ட் பண்ணிட்டேன். ஏ ஒன்ல இருந்து இந்த ரெண்டு கான்டாக்ட் வந்து நான் ஏ ஒனுக்கு வந்து நான் லூப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம சென்சார், டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக, டெம்பரேச்சருக்காக ஒரு டெம்பரேச்சர் சென்சார் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட்டு கொடுக்குறேன் ப்ளஸ்ஸு. அடுத்ததை வந்து மைனஸ் ஒன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து கான்டாக்டருக்கு வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அதான் வந்து எம்சிபியில இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துக்கிறேன். எம்சிபியில் இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு கான்டாக்டருக்கு வந்து நான் ஏ டூவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கான்டாக்டர் ஏ டூ, செகண்ட் கான்டாக்டர் ஏ டூக்கு நான் வந்து லூப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வந்து நான் லூப் பண்ணிக்கிறேன். கான்டாக்டர் வந்து 230 வோல்ட்டு. இப்போ வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவுட்புட்டுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் நெட்ரோட அவுட்டில், கான்டாக்டரோட அவுட்டில் வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் ஃபேன் ஃபர்ஸ்ட்ல கனெக்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஒரு கிரீன் கலர் இண்டிகேஷன், அதையும் வந்து செகண்ட் கான்டாக்டரோட அவுட்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க, இப்போ வந்து பவர் வயரிங் அண்ட் கண்ட்ரோல் வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு கான்டாக்டருமே ஒர்க் ஆகுது. இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஜீரோ பண்ணா ஆஃப் ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் வந்து சென்சாரை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை, அதனால அப்படி வச்சுருக்கேன். ஜீரோ பண்ணி இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஆன் ஆயிடுச்சு.
இந்த வயரிங் உங்களுக்கு புரியலன்னா இதோட லிங்க்ல வந்து நான் டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. வணக்கம், இப்ப வந்து பிசு ஓவன். வணக்கம், இப்ப வந்து இதுல வந்து ஆறு கீட்டர் இருக்கு. இதுல வந்து எப்படி ஸ்டார் கனெக்ஷன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து 110 வோல்ட் ஹீட்டரு. இந்த ஹீட்டர் வந்து 110 வோல்ட்டு. இதை வந்து எப்படி ஸ்டார் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டார் கனெக்ஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டார் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டு எல்லோ ப்ளூ இன்புட் ஒரு சைடு கொடுத்துக்குங்க. அடுத்து எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் பண்ணிடுங்க. அடுத்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பண்ணிடுங்க. 110 வோல்ட் வந்துச்சுன்னா இது மாதிரி தான் ஸ்டார் கனெக்ஷன் பண்ணணும். சீரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் லூப் போட்டுருங்க. இது வந்து 110 வோல்ட் ஸ்டார் கனெக்ஷனு. இது வந்து இந்த ஓவன் பிசு ஓவனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த கீட்டர் வந்து பிசு ஓவனுக்கு வந்து யூஸ் ஆகுது. அடுத்து வந்து 230 வோல்ட் ஹீட்டர் வந்து எப்படி ஸ்டார் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து 110 வோல்ட்டு. 110 வோல்ட் வந்துச்சுன்னா இப்படித்தான் ஸ்டார் பண்ணணும். ஒரு சைடு இன்புட் கொடுத்துருங்க. அடுத்த ரெண்டு சைடு ரெண்டு ஹீட்டர் சைடு சீரீஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து ஸ்டார் பண்ணிடுங்க. மூணையும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன். இது வந்து 110 வோல்ட் ஸ்டார் கனெக்ஷன். Thank you for watching the video.